திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா ஏழாம் நாளான நேற்று சண்முகர் வள்ளி தேவானையுடன் தங்கசப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த 14 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாக்களில் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சிவப்பு சாத்தி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று அதிகாலை 1 நடை திறக்கப்பட்டு 1:30 விஸ்வரூப தரிசனமும் 2 உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று காலை 5 சுவாமி சண்முகருக்கு உருகு சட்ட சேவை நடைபெற்றது. சிவப்பு சாத்தியை முன்னிட்டு பிள்ளையன் கட்டளை மண்டபத்தில் வைத்து சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் தங்கசப்பரத்தில் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சண்முகர் பின்புறம் நடராஜர் கோலத்தில் சிவன் அம்சத்தில் காட்சியளித்தார். நிகழ்ச்சியில் பக்தர்கள் சிவப்பு நிற உடையணிந்து சுவாமியை வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 23 தேதி நடைபெறுகிறது.